நியூமேட்டிக் டயரை கண்டுபிடித்த உலகின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாளர் ராபர்ட் வில்லியம் தாம்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1822 June 29 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய கிங்கார்டைன்ஷையரில் இருக்கிற ஸ்டோன் ஹேவனில் பிறக்கிறார் ராபர்ட் வில்லியம் தாம்சன். இவர் கூட பிறந்தவங்க 11 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு லோக்கல் உளன்மில் ஓனராக, அதாவது உள்ளூர் கம்பளி ஆலை உரிமையாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் ஒரு நல்ல வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ராபர்ட் வில்லியம் தாம்சன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இவரை மினிஸ்ட்ரிக்காக, அதாவது கடவுள் ஊழியத்துக்காக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊழியத்துல முழுமையா இவரை ஈடுபடுத்த வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதனால ராபர்ட் வில்லியம் தாம்சனை ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ராபர்ட் வில்லியம் தாம்சனும் ஒரு ஒழுக்கமான குழந்தையாவே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. சிறு வயதிலிருந்தே ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஒரு புத்திசாலித்தனம் மிக்க குழந்தையா இருந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கையின் மீது அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் ராபர்ட் வில்லியம் தாம்சனை படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா ஒரு லோக்கல் ஸ்கூல்ல ராபர்ட் வில்லியம் தாம்சனை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் படிக்க ஆரம்பித்த பிறகு சயின்ஸில், அதாவது அறிவியலில் அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு மாணவனாக இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அஸ்ட்ரானமின்ற வானியலில் அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு மாணவனாக இருந்திருக்கிறாங்க. இதனால் வானியல் சார்ந்த நிறைய தகவல்களை தேடி தேடி ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு லட்டின் லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடையுமே ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய அப்பா அம்மா இவருக்காக செய்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த மினிஸ்ட்ரியிலலாம் போகணும் அப்படின்னு சொன்னால், அதாவது கடவுள் ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சர்ச்சோடைய மினிஸ்டராக போகிறதுக்காக படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் லட்டின் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக சொல்ல போனால் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே லட்டின் லாங்குவேஜ் படிக்கிறதுன்றது கௌரவமான ஒரு விஷயமாகவும் இருந்து வந்தது. இதன் காரணமாகவே ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு இந்த லட்டின் லாங்குவேஜை, இந்த லட்டின் மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடை வந்து இவருடைய அப்பா அம்மா செஞ்சுருந்தாங்க. ராபர்ட் வில்லியம் தாம்சனும் லட்டின் மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ராபர்ட் வில்லியம் தாம்சனால் லட்டின் மொழியை வந்து கற்றுக்க முடியல. அதில் நிறைய இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்கிறாங்க அந்த மொழியை கற்றுக்கிறதுக்காக. இதனாலேயே ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான் ஒரு மினிஸ்ட்ரிக்காக படிக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. இது வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து பெரிய வருத்தத்தெல்லாம் கொடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு முன்னாடி பிறந்த 10 பேரும் இவருக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தையா, அதாவது ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு ஒட்டுமொத்தமாக 11 பேர் உடன் பிறந்தவங்க இருந்தாங்க. அதில் 10 பேர் இவருக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க. இவர் வந்து 11வது குழந்தையாக பிறந்திருந்தாங்க. இவருக்கு பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு பிறகு இன்னொரு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. ஸோ அந்த 11 குழந்தைகளுமே கடவுள் ஊழியத்தில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதன் காரணமா ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய அப்பா அம்மா இவராச்சு வேறு பாதையில் போட்டும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து சுதந்திரமா விட்டுறாங்க. சோ ராபர்ட் வில்லியம் தாம்சனும் ரொம்பவே ஒரு சுதந்திரமான குழந்தையா அவருடைய படிப்பை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. போக போக ராபர்ட் வில்லியம் தாம்சன் பல விஷயங்களை வந்து கத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 1836 ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு 14 வயது இருக்கும்போது அவருடைய பள்ளி படிப்பை வந்து அவர் சீக்கிரமாவே முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து மெர்ச்சன்ட் சம்பந்தமான விஷயங்கள் கத்துக்கணும், வணிக சம்பந்தமான விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் இருந்தது. அப்போ இவருடைய அப்பா வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்காக இவரை ஸ்காட்லாண்டில் இருக்கிற இவர் பிறந்த அந்த கிங்கார்டைன்ஷையரில் இருக்கிற ஸ்டோன் ஹேவன் அங்கிருந்து இவரை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய சவுத் கேரலினாவில் இருக்கிற சார்ல்ஸ்டனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே வந்து இவருடைய அங்கிள் ஒருத்தவங்க வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய அங்கிள் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய வீட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த சார்ல்ஸ்டனில் இருக்கக்கூடிய ஒரு மெர்ச்சன்ட்டை போய் இவர் ஒரு அப்ரண்டிஸாக வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தொழிலை வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து வணிகத்தை வந்து கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் இதே விஷயத்தை செஞ்சு வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1838 இவருக்கு 16 வயது இருக்கும்போது ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து இவர் இப்போ இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய சவுத் கேரலினாவில் இருக்கிற சார்ல்ஸ்டன்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கே வந்து வந்துடுறாங்க. அதுவும் குறிப்பாக இவர் பிறந்த அந்த ஸ்டோன் ஹேவனுக்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்த பிறகு இவர் வந்து இந்த வீவர் ஒருத்தவர், நெசவாளி ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க, நெசவாளர். ஸோ அவர் வந்து இந்த துணிகள்லாம் நெஞ்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து இவர் வந்து கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி இந்த அஸ்ட்ரானமிலாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வேதியியல், மின்சாரம், அதே மாதிரி இந்த வானியல் சம்பந்தமான விஷயங்களை அந்த வீவர்கிட்ட
இருந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவருடைய வீட்டுக்கு வந்த பிறகு இவருடைய அப்பாவுடைய ஆலைக்கு பக்கத்திலே அவர் வந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பாவுடைய ஒரு லூம்பு தான் அங்கே வந்து இருந்தது. அதாவது விசைத்தறி தான் அங்கே, ஒரு தறி தான் அங்கே இருந்தது. அதில் தான் அவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து கேட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வீவர் பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸில் ரொம்பவே ஒரு திறமசாலியாக, கணிதத்தில் திறமசாலியாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவருக்கு கெமிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருந்தது, எலக்ட்ரிசிட்டி அஸ்ட்ரானமி இது குறித்தெல்லாம் தெரிஞ்சிருந்தது. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் ராபர்ட் வில்லியம் தாம்சன் நிறைய கேள்விகள் கேட்பாங்க அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே. அவரும் வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேதியியல், மின்சாரம், வானியல் சம்பந்தமான பதில்கள் எல்லாம் இவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து இவருடைய அப்பா வந்து கொடுத்துட்றாங்க 1839 அதாவது ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு 17 இருக்கும்போது. ஸோ அப்போ இருந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து அவருடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒர்க் ஷாப்பில். அதே சமயம் இவர் சில கண்டுபிடிப்புகளையும் அந்த சிறு வயதிலேயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாக ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கண்டுபிடிச்சது இவருடைய அம்மாவுடைய வாஷிங் மேங்கிள். வாஷிங் மேங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அது வாஷிங் ரூயின் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதாவது இந்த சலவை செஞ்சதுக்கப்புறம், அப்புறம் துணி துவைச்சதுக்கு அப்புறமா அந்த துணியை பிழியறதுக்காக, அதிலிருந்து அப்படியே தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிங்கிங் டிவைஸ் தான் வந்து வாஷிங் மேங்கிள், இல்லைன்னா வாஷிங் ரூயின் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதில் வந்து சில மேம்பாடுகளை ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு மேம்பாடாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஒரு ரிப்பன் சாவையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரிப்பன் சா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரம்பம் மாதிரி ஊசி வந்து போயிட்டு போயிட்டு வரும். ஸோ அது வந்து இந்த வுட் ஒர்க்குக்காக, அதாவது மர சார்ந்த மரச்சாமான்கள், அதே மாதிரி இந்த மரக்கட்டைகள் சார்ந்த வேலைகள் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஒரு வடிவமைக்கிறதுக்கு வந்து இந்த ரிப்பன் சா வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அதை வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோட்டரி ஸ்டீம் இன்ஜினுக்கு உண்டான ப்ரோட்டோடைப், ஒரு மாடல், ஒரு முன்மாதிரியை கூட ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்படி ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு கண்டுபிடிப்புகளில் நிறைய ஆர்வம் இருந்தனால இவர் வந்து இவருடைய ஒர்க் ஷாப்பை வந்து கைவிட்டுறாங்க. கைவிட்டுட்டு 1839 இறுதி காலகட்டத்திலேயே ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்ட்ட போய் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு அப்ரண்டிஸாக. ஸோ அங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அதே ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய டண்டி அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கேயுமே வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் சில ஆண்டுகள் வந்து இன்ஜினியரிங் சார்ந்த வேலைகளை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பிறகு 1840 இந்த ஒரு காலகட்டத்தில் ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கும் போகிறாங்க. அங்கேயுமே போய் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. இறுதியாக வந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுக்கு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலேருந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் எடன்பரா ஃபேம் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ், அங்கே போய் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கட்டிட பொறியியல் சார்ந்த பல விஷயங்களை ராபர்ட் வில்லியம் தாம்சன் அங்கே தான் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1841 இவருக்கு 19 இருக்கும்போது ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஸ்காட்லாந்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக ரயில்வே சார்ந்த பல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இதனால 1841 ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கிற எடன்பரால இருந்து, அதாவது இவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து, இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போய் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து இவர் வந்து சர் வில்லியம் கியூபிட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இன்வென்டர் இன்ஜினியர் அவர்கிட்டையும், அதே மாதிரி ராபர்ட் ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர், இவர் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அப்படின்ற ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் அவருடைய மகன். ஸோ அவங்ககிட்ட, ஸோ அந்த ரெண்டு பேர்கிட்ட, ராபர்ட் ஸ்டீஃபன்சன் அதே மாதிரி சர் வில்லியம் கியூபிட் ரெண்டு பேர்ட்டையுமே அவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே சம்பந்தமான விஷயங்களை ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே 1841 தான் இவர் வந்து மைக்கேல் ஃபேரடே அப்படின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானியை சந்திக்கிறாங்க. இந்த மைக்கேல் ஃபேரடேயை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்குறோம். ஸோ அவரை போய் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அந்த மைக்கேல் ஃபேரடேவே வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனை வந்து வெகுவாக பாராட்டியிருக்கிறாங்க இவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக. ஸோ சிறு வயதிலே நீ நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிற, தொடர்ந்து இதில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஊக்கமாக அளிச்சிருக்கிறாங்க. பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சன் தொடர்ந்து அங்கே வந்து அந்த ரயில்வேலேயே வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஒர்க் பண்ணி வந்தது மட்டும் இல்லாமல் ரயில்வேக்காக சில கண்டுபிடிப்புகளை கூட ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த சமயம் தான் ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஒரு சில விஷயங்களை உணர்றாங்க. அதாவது அப்போ பெரும்பாலும் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்த
செய்யப்பட்டது ரயில் அப்படின்றத கடந்து அது வந்து இந்த குதிரை வண்டிகளாக தான் இருந்தது. அதாவது உலகம் முழுக்க குதிரை வண்டி மாட்டு வண்டிலாம் பயன்படுத்தப்பட்டது போக்குவரத்துக்காக. குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளில் மாட்டு வண்டிகளும் அதே மாதிரி அமெரிக்கா யூரோப் மாதிரியான அந்த கண்டங்களில் வந்து குதிரை வண்டிகளும் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ இவர் இருக்கிறதோ யூரோப்பில் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில், அதனால் அங்கே வந்து அதிகம் குதிரை வண்டிகள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதில் வந்து சில குறைபாடுகள் இருந்தது. அதாவது குதிரை வண்டியில் ஏறி ராபர்ட் வில்லியம் தாம்சன் பயணம் பண்ணும்போது அது பயங்கரமாக வைப்ரேட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதோடைய சக்கரங்கள் வந்து மரத்தினால் வந்து செய்யப்பட்டிருந்தது. அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்டீல்னால இரும்புனால எக்னாலெலாம் செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அது வந்து ஒரு கல் மேடுலெலாம் ஏறும்போது டைரெக்டாக வந்து அப்படியே அது வந்து குலுங்கும். அது வந்து எந்த விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே வளைந்து கொடுக்கும் தன்மையுமே இருக்காது. இதன் காரணமாக அதில் உட்காந்து போகணும் அப்படின்னா குதிரை வேகமாக போச்சு அப்படின்னா அதில் வந்து அவ்வளோதான். ராபர்ட் வில்லியம் தாம்சன் மட்டும் கிடையாது, இவரை மாதிரியே பயணம் செய்யக்கூடிய எல்லாருடைய உடலும் வந்து பாதிக்கப்படும், அந்தளவுக்கு அடிபடும், அந்த மாதிரி இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் சாலை வசதி எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். காரணம் இந்த காலகட்டத்திலேயே சாலைகள் வந்து அந்தளவுக்கு போடப்படலை அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் சாலை வசதி அந்தளவுக்கு கிடையாது. அந்த மாதிரியான கல் மேடு அந்த மாதிரியான இடங்களில் வந்து குதிரை வண்டியில் வந்து பயணம் பண்ணும்போது பயங்கரமான இந்த பிரச்சனைகள் வந்து இருந்து வந்தது. ஸோ அப்போ அதுக்காக ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டு வரணும், ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் வில்லியம் தாம்சன் முடிவு பண்ணுறாங்க. இதன் காரணமாக 1844 ஆண்டு இவர் வந்து வேலை பார்க்கக்கூடிய வேலையை விட்டுறாங்க. இவருடைய 22 வேலையை விட்டுட்டு இவர் வந்து அதே 1844 ஆண்டுலேயே ஒரு ரயில்வே கன்சல்டன்சியை வந்து தொடங்கிடுறாங்க. இவரே வந்து ரயில்வேக்கு வந்து சில ஆலோசனைகளை வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் தான் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஒரு டயரை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயர் தான் வந்து நியூமேட்டிக் டயர் அப்படின்றது. அது வந்து முழுக்க முழுக்க ஹாலோ பெல்ட்டாக வந்து இருந்தது. அதாவது உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது, ஒரு டியூப் மாதிரி. அதுவுமே வந்து இந்தியன் ரப்பர் டியூப். ஸோ அதை வந்து இந்தியன் ரப்பர் இன்ஃப்ளேட்டட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று நிரப்புறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரியான ஒரு ரப்பர். ஸோ அதை வந்து இவர் பயன்படுத்தி ஒரு டயராக வந்து மாற்றுறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து டியூபை வந்து சொருகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இவர் உருவாக்குறாங்க. அது உருவாக்குறதுக்குண்டான முக்கியமான காரணம் அந்த டயர் வந்து இந்த மாதிரி சக்கரங்களில் பொருத்தப்படும் போது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு கற்கள் முற்கள் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மேடு பள்ளங்களில் ஏற்றும் போது அந்த அளவுக்கு வந்து வைப்ரேட் ஆகாது, அதே மாதிரி ஷாக் ஆகாது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது 1845 ஆண்டு இவர் கண்டுபிடிச்சு டிசம்பர் 10 அன்னைக்கு இவர் வந்து அதுக்குண்டான பேட்டன் வந்து வாங்குறாங்க. ஸோ இது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இதுக்காக 1846 ஆண்டுல ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து பிரான்ஸ்லயுமே வந்து இவருடைய அந்த பேட்டன் வந்து வாங்கிறாங்க. பிறகு 1847 ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயுமே ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து அந்த நியூமேட்டிக் டயருக்கான அந்த ஒரு பேட்டன் வந்து வாங்கிறாங்க. ஸோ வாங்கின பிறகு இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பல இடங்களில், குறிப்பாக லண்டன் ரீஜன்ஸ் பார்க்கிலெல்லாம் இவருடைய டயரை வந்து இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ விரிவுபடுத்தி இவர் மக்களுக்கு வந்து அதை வந்து தெளிவுபடுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தும் போது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இதை பயன்படுத்தி போகிறது மூலமாக வந்து நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கப்படாத மாதிரியான பல விஷயங்களை ராபர்ட் வில்லியம் தாம்சன் அப்போ வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அங்கு வந்தவங்களோ அதனுடைய முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல, அதனால அதை கண்டுக்காமலே போயிடுறாங்க. பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சன் இதே மாதிரியான டயரை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் அதை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது, நிறைய உழைக்க வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு அதை வந்து முழுக்க முழுக்க கையினாலேயே உருவாக்கணும் அந்த மாதிரி இருந்தது. இதனால நிறைய நேரமும் எடுத்தது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் எடுக்குது, இவ்வளோ உழைப்பு தேவைப்படுது, இவ்வளவு பணம் செலவாகுது. ஸோ இதெல்லாம் பண்ண பிறகும் கூட அந்த டயர்களானது, அந்த நியூமேட்டிக் டயர்களானது விற்பனைக்கு கொண்டு வந்தால் அது வந்து விற்பனை செய்யப்படலை, அதை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு பெரும் ஒரு இழப்பாக போயிடுது. இதனால இவர் வந்து இதுக்கு மேலே இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாலிட் ரப்பர் கொண்ட டயரை வந்து உருவாக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி காற்று நிரப்புற மாதிரி ஹாலோ பெல்ட் மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க அப்படியே கடினமாக வந்து டயர்னாலேயே ஆகிற மாதிரி, முழுக்க முழுக்க ரப்பர்னாலேயே ஆன மாதிரி ஒரு டயர். ஸோ அந்த மாதிரி உருவாக்கி ராபர்ட் வில்லியம் தாம்சன் அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்த பிறகு அதை வந்து விற்பனை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க, அதை வந்து மக்கள் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஈஸ்டர்ன் கவுண்டிஸ் ரயில்வே லைன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் இவர் வந்து வலியுறுத்துகிறாங்க. அது பார்லிமெண்ட்லேயே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ரயில்வே ஆனது போடப்பட்டது, ரயில்வே ட்ராக் ஆனது. ஸோ அதுக்கு வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் ராபர்ட் வில்லியம் தாம்சன் 1849 ஃபவுண்டைன் பெண்ணை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உலகின் முதல் ஃபவுண்டைன் பெண், இது வந்து இவர் மட்டும் கண்டுபிடிக்கலை, இவரை மாதிரியே பேட்ரேச் அப்படின்ற ஒரு நபர், அவருமே வந்து ரோமானியாவை சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர், அவருமே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து 1799 பிறந்தவங்க. ஆனால் இவர் வந்து அதில் சில மேம்பாடுகளை மேம்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறதே தெரியாமல் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபவுண்டைன் பென் அப்படின்னு சொல்லும்போது முதல் முதல்ல மெட்டலை வந்து பயன்படுத்தி, நிப்பா பயன்படுத்தி மையை வந்து ஊற்றி அதை வந்து எழுதுகிற மாதிரி கொண்டு வந்த முதல் பேனா. ஸோ அதை வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. பிறகு 1850 கால கட்டத்தில் இவர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அதை வந்து கொண்டு போகிறாங்க. அதே காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு வீல் சேரையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க ரப்பர்னால ஆன மாதிரி, அதுவும் வந்து நியூமேட்டிக் டயர் ரப்பர்னால ஆன மாதிரி அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு 1851 ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கிரேட் எக்ஸிபிஷன் நடந்தது 1851. ஸோ இந்த கிரேட் எக்ஸிபிஷன் பற்றி நம்ம பல நபர்கள் பற்றி பார்க்கும்போது பார்த்துருக்குறோம். ஸோ அந்த கிரேட் எக்ஸிபிஷனில் ராபர்ட் வில்லியம் தாம்சன் அவருடைய கண்டுபிடிப்புகளை முன்வைக்கிறாங்க. நியூமேட்டிக் டயர், அதே மாதிரி அந்த ஃபவுண்டன் பென், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து அது வந்து செல்ஃபாக வந்து ஃபில் பண்ணக்கூடிய பேனாக அது. ஸோ செல்ஃப் ஃபில்லிங் பென், ஸோ அதுதான் வந்து ஃபவுண்டன் பென் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீல் சேர், அந்த முழுக்க முழுக்க காற்றடைக்கப்பட்ட ரப்பர்னால் தயாரிக்கப்பட்ட டயர் கொண்ட வீல் சேர், ஸோ இதெல்லாமே வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. பிறகு 1852 ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து நேராக வந்து இங்கு அழைக்கப்படுறாங்க. அதாவது இவர் அழைக்கப்படுறது வந்து ஜாவாவில் வந்து அழைக்கப்படுறாங்க, ஐலாண்ட் ஆஃப் ஜாவா. ஸோ அங்கே வந்து இவர் அழைக்கப்படுறாங்க, இந்தோனேசியா. ஸோ அங்கே போய் ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஒரு சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், ஒரு சுகர் ரிஃபைனிங் ஃபேக்டரியில் போய் ஒரு சுகர் பிளான்டேஷன் இன்ஜினியராக 1852 ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ண பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சன் அங்கு சில கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சுகர் ரிஃபைனிங்காக நிறைய மிஷின்ஸை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவபிள் ஸ்டீம் கிரேனையும் கண்டுபிடிக்கிறாங்க. கிரேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய சரக்குகள், பெரிய பெரிய எடை கொண்ட பொருட்கள், அதெல்லாமே வந்து நகர்த்துறதுக்கோ தூக்குறதுக்கோ வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ அது வந்து நீராவி மூலமாக இயங்க கூடியது. அது வந்து மொபைல், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போற மாதிரியான கண்டுபிடிப்பு அது. ஸோ அது வந்து முதல் முறை இந்த மாதிரி மொபைல் ஸ்டீம் என்ஜினை வந்து, ஒரு மொபைல் ஸ்டீம் கிரேனை கண்டுபிடிச்சது வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான். ஸோ அந்த பெருமை வந்து இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் வில்லியம் தாம்சன் இன்னும் சில கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஹைட்ராலிக் ட்ரை டாக் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே ராபர்ட் வில்லியம் தாம்சன், அதாவது இந்த ஹைட்ராலிக் ட்ரை டாக் அப்படின்னு சொல்லும்போது நீரியலுடைய சக்தியின் மூலமாக இயங்கக்கூடியது, அது கப்பல்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடியது. ஸோ அதை வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சுகருடைய மேனுஃபேக்சரிங்கை வந்து அதிகரிக்கிறதுக்காக பல கண்டுபிடிப்புகளை ராபர்ட் வில்லியம் தாம்சன் கண்டுபிடிச்சு பேட்டன்ட்டும் வாங்கி வந்திருக்கிறாங்க. இதே காலகட்டத்திலே ராபர்ட் வில்லியம் தாம்சன் அதே ஜாவாவை சேர்ந்த கிளாரா ஹிட்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க வந்து ஒரு டைமண்ட் மெர்ச்சன்டுடைய, அதாவது வைர வியாபாரியினுடைய மகளாக இருந்தாங்க. அவங்க வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனை விட 15 கம்மி, அவங்க 1837 பிறந்தவங்க. ஸோ அவங்கள வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கிளாரா ஹெட்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கும் கிளாரா ஹெட்ஸ் தாம்சனுக்கும் வந்து 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி 4 குழந்தைகள் பிறந்தது. இது ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் 1860 பிறகும் ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய கண்டுபிடிப்புகளும் அதிகரித்து வந்தது. கரெக்டாக 1862 ராபர்ட் வில்லியம் தாம்சன் அவருடைய 40 இந்த ஜாவால இருந்து இவர் மறுபடியும் ஸ்காட்லாந்துல இருக்கிற எடன்பராக்கு இவருடைய ஃபேமிலியோட போயிறாங்க. காரணம், ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. இதனால இவர் வந்து மறுபடியும் ஸ்காட்லாந்துல இருக்கிற எடன்பராக்கு வந்து வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மோரே பிளேஸ்ல வந்து இவர் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. த்ரீ மோரே பிளேஸ்ல ஸோ அங்க வாழ ஆரம்பிக்கும் போதுதான் 1863 ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSEA வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனுக்கு கிடைச்ச மிகப்பெரும் ஒரு அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து ஸ்டீம் பாய்லர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்டீம் பாய்லரை இவர் என்னதான் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இவர் வந்து படுக்கையில், அதாவது இந்த சமயம்லாம் இவர் வந்து படுத்த படுக்கையில் இருந்தாங்க. ஸோ அப்போ கூட வந்து சில ஆண்டுகள் வந்து இவர் வந்து படுத்த படுக்கையில் இருக்கும்போது கூட சில நேரங்களில் இவரால் எந்திரிச்சு ஓரளவுக்கு வந்து இவரால் நடக்க முடிஞ்சது. ஸோ அந்த சமயம் வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஸ்டீம் பாய்லரை வந்து 1865
கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது நீராவி கொதிகலன். அடுத்து 1866 ராபர்ட் வில்லியம் தாம்சன் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது ஸ்டீம் கேஜஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதாவது நீராவி அளவீடு. அதை வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்குண்டான பேட்டண்டும் வாங்கிடுறாங்க. அதன் பிறகு 1867 தான் ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஓரளவுக்கு அவருடைய உடல்நிலையை தேறி வர்றாங்க. ஸோ அப்போ மிக முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் வந்து ரோட் ஸ்டீமர் அப்படின்னு சொல்லி. ரோட் ஸ்டீமர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரோட் ஹேலேஜ் வெஹிக்கிள் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதாவது பெரிய பெரிய வண்டிகளை இழுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மாதிரி, எப்படி ரயில்களில் ஒரு லோக்கோமோட்டிவ் இன்ஜின் வந்து முன்னாடி இருந்து எல்லா பெட்டிகளையுமே இழுக்குமோ அதோடைய முன்மாதிரி மாதிரி ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து அதை ரோட் ஸ்டீமரை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய வேகன்ஸை வந்து குதிரைக்கு பதிலாக அது வந்து இழுத்துட்டு போகும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது வந்து ஃபேமஸான கண்டுபிடிப்பாக மாற ஆரம்பிக்குது 1868-1869 அந்த காலகட்டங்களில். ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய அந்த கண்டுபிடிப்பானது முழுக்க முழுக்க பல இடங்களை போய் சேர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ இந்த 1869 தான் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து PRSSA-ஆக வந்து நியமிக்கப்படுறாங்க, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் ராயல் ஸ்காட்டிஷ் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸாக வந்து இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ராயல் ஸ்காட்டிஷ் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸோடைய பிரசிடெண்ட்டாக இவர் நியமிக்கப்படுறாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து 6 horsepower, அதாவது 6 குதிரை திறன் கொண்ட ஒரு ரோட் ஸ்டீமரையுமே வந்து இவர் உருவாக்குறாங்க. ஸோ அது வந்து சொல்லப்போனால் ஸ்டீம் டிராக்ஷன் தான், அதாவது நீராவி இழுவை தான் ஸ்டீம் டிராக்ஷன் இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து இன்னும் மேம்படுத்துகிறாங்க. இதன் காரணமாக 1870 இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்தே அந்த இன்ஜினுக்கு உண்டான தேவை இருந்தது. ஸோ அந்த ரோட் ஸ்டீமரை இந்தியா தரப்பிலிருந்தே, இந்தியன் கவர்மெண்ட் தரப்பிலிருந்தே, அதாவது அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா தரப்பிலிருந்தே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. ஸோ அந்தளவுக்கு ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய கண்டுபிடிப்பு உயர்ந்துட்டே போனது. அடுத்து 1871 இவர் அந்த பிரசிடென்ட் பொறுப்பில் இருந்து, அந்த ராயல் ஸ்காட்டிஷ் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸுடைய பிரசிடென்ட் பொறுப்பில் இருந்து அவர் வந்து ஓய்வு பெற்றுறாங்க. ஸோ இதன் பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து இன்னமும் கூட பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு எலாஸ்டிக் பெல்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவர் தான் வந்து முதல் முறை எலாஸ்டிக் பெல்ட்டை கண்டுபிடிச்சவங்க. அதே மாதிரி சீட்ஸ், எலாஸ்டிக் சீட்ஸ், அதே மாதிரி குஷன், ஸோ இதெல்லாமே வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சு பேட்டன் வாங்குறதுக்கு முன்னாடியே இவருடைய உடல் நல குறைபாடு காரணமாக 1873 மார்ச் 8 அன்னைக்கு இவருடைய 50வது வயதில் ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருடைய மனைவியான இந்த கிளாரா ஹெட்ஸ் தாம்சன் அவங்க வந்து இந்த மூன்றதுக்குண்டான, அதாவது எலாஸ்டிக் பெல்ட், அதே மாதிரி சீட்ஸ், அதே மாதிரி குஷன்ஸ், ஸோ இதுக்குண்டான பேட்டன்ஸ் வந்து அவங்க வாங்கினாங்க. இது மாதிரி ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை ராபர்ட் வில்லியம் தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. நான் நிறைய கண்டுபிடிப்புகள் சொல்லவே இல்லை. ஸோ பிறகு 1875 April 24 அன்னைக்கு ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய மனைவி கிளாரா ஹெட்ஸ் அவங்க வந்து ஜான் மால்டன் அப்படின்றவரை வந்து 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஜான் ஃபிளெட்சர் மால்டன் அப்படின்ற அவர் வந்து லார்ட் மால்டன் அப்படின்னு கூட அழைக்கப்படுவாங்க, ஒரு கணிதவியலாளர். ஸோ அவரை வந்து அவங்க 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. காரணம் அப்போ வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய மனைவியான கிளாரா ஹெட்ஸுக்கு 38 வயது தான் இருந்தது. ஸோ 4 குழந்தைகளும் இருந்தாங்க, அதனால அவர் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து 13 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. இறுதியாக 1888 ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய மனைவி கிளாரா ஹெட்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன இந்த ஆண்டில் தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது. அதாவது அந்த 1888 தான் ஜான் டன்லாப் அப்படின்ற ஒரு நபர், ஜான் பாய்டு டன்லாப் அப்படின்னு சொல்லி, அவருமே வந்து ஒரு வெட்டரேனியன், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வென்டரும் கூட, அவர் வந்து மறுபடியும் இந்த நியூமேட்டிக் டயர், இவர் வந்து 1845 ராபர்ட் வில்லியம் தாம்சன் கண்டுபிடிச்சிருந்த அந்த நியூமேட்டிக் டயரை அவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் அதை வந்து பேட்டண்டும் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த ஜான் பாய்டு டன்லாப் தான் வந்து நியூமேட்டிக் டயரை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து அது வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ராபர்ட் வில்லியம் தாம்சன் அதே விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அது ஃபேமஸ் ஆகலை, ஆனால் 1888 அது கண்டுபிடிக்கப்படும் போது அது வந்து ஃபேமஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் 1890 ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ராபர்ட் வில்லியம் தாம்சன் 1845 இதை வந்து கண்டுபிடிச்சி ஃப்ரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்கிலாந்துலலாம் வந்து இவர் பேட்டன் வாங்கி வச்சிருக்கிறார் அப்படின்றது அப்போ வந்து வெளியே கொண்டு வரப்படுது. ஸோ இதனால ஜான் பாய்டு டன்லாப்புடைய அந்த பேட்டன் வந்து பறிக்கப்படுது, அது வந்து இன்வேலிட் ஆயிடுது. ஆனால் ஜான் பாய்டு டன்லாப்புடைய உழைப்பையும் வந்து நம்ம குறைச்சிட முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் கண்டுபிடிச்சிருந்ததே
தெரியாது. இவரும் வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் மாதிரியே தனியாக தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ ஆனாலும் அவருடைய இது வந்து பறிக்கப்பட்டது. ஏன்னா ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான் நியூமேட்டிக் ரப்பர், நியூமேட்டிக் டயர், ஒரிஜினல் இன்வென்டர் ஆஃப் நியூமேட்டிக் டயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இதனால அந்த பேட்டர்ன் வந்து அவருடைய இது ஜான் பாய்டு டன்லாப்புடையது இன்வேலிட் ஆயிடுது. பிறகு ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய கண்டுபிடிப்பானது படிப்படியாக எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே, அது வந்து பைசைக்கிள்ஸ்லாம் ஆரம்பித்து மோட்டார் சைக்கிள்ஸ்லேருந்து பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் வரைக்குமே இவருடைய டயர்கள், அதே மாதிரி பெரிய பெரிய விமானங்கள் வரைக்குமே ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய கண்டுபிடிப்புகள் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சைக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டயர் இருக்குது, அதில் வந்து டியூப் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சவர் வந்து ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாகனத்தில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்குறோம், ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம உணர்றோம் அப்படின்னு சொன்னால் ராபர்ட் வில்லியம் தாம்சன் அதுக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. இவரை போலவே அந்த ஜான் பாய்டு டன்லாப்பு காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அதை பிரபலமே படுத்துனாங்க. ஸோ இதனால் 1922 ஜூன் 29 அன்னைக்கு, அதாவது ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய 100வது பர்த்டே, ஸோ அப்போ வந்து ராயல் ஸ்காட்டிஸ் ஆட்டோமொபைல் கிளப் அவங்க தரப்பிலிருந்து ஒரு பிரான்ஸ் பிளாக் ஆனது இவருடைய பிறந்த இடமான ஸ்டோன் ஹேவனில் வந்து நிறுவப்படுது. அதாவது ஒரு வெங்கல தகடு, ஸோ அது வந்து இவருடைய நினைவாக வந்து எழுப்பப்படுது, ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய நினைவாக. அது மட்டும் இல்லாம அந்த சமயம்ல இருந்தே அந்த ஜூன் மாதங்கள்ல அந்த ஸ்டோன் ஹேவன்ல இவருடைய நாளை வந்து ஒரு விழா மாதிரி ராபர்ட் வில்லியம் தாம்சனுடைய நாளை கொண்டாடி வராங்க. ஒரு ரேலி மாதிரியே வந்து கூட்டமா சேர்ந்து போவாங்க. ஸோ அதுவுமே வந்து நடக்கும். இறுதியா வந்து 2020 கூட, அதாவது சமீபத்தில் கூட 2 முன்னாடி கூட, ஸ்காட்டிஷ் இன்ஜினியரிங் ஹால் ஆஃப் ஃபேம்ல ராபர்ட் வில்லியம் தாம்சன் இறப்பின் பிறகு சேர்க்கப்பட்டாங்க. ஸோ இவர் இறந்தே கிட்டத்தட்ட 150 வந்து ஆக போகுது. ஸோ அவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஸ்காட்லாந்தில் இன்னைக்கு வரைக்குமே மதிச்சு வராங்க. ஆனால் இவரை வந்து உலகம் முழுக்க இவர் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, டயர் டியூப் அதோடைய முன்னோடி புரோட்டோடைப்பை வந்து கண்டுபிடிச்சது ராபர்ட் வில்லியம் தாம்சன் தான். ஆனால் இவர் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடப்படலை அப்படின்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் வில்லியம் தாம்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.